வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்து கொண்டே இருப்பது மிஸ்டர் குல்ஹோஸ் நான் உங்கள் எஸ்டிஆர்எஸ்இன். இன்றைக்கி நம்ம பார்க்க பார்த்தோன்னா ஒன்று மாநாடு வர ஜஸ்ட்டு ஒரு 15 hours முன்னாடி சொல்லாங்க. அது மட்டும் இல்லாமல் எஸ்டி சூர்யா வேறு இந்த படத்துக்கு ஹைப்பை க்ரியேட் பண்ணிட்டு போயிட்டாருங்க, வேறு லெவலில் பண்ணிட்டாரு. அதுவும் இல்லாமல் படம் ரொம்ப பத்தின் எரியுதுங்க, வேறு லெவலில் ஃபேன்ஸ் எல்லாம் அவளோட இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் முன்னாடி ப்ரீ ஷோ புக்கிங் வேறு ஃபுல்லாகிடுச்சுங்க, புக்கிங் வேறு லெவலுங்க. அங்கங்கே 5 o'clock 6 o'clock போட்டிருக்காங்க, வேறு லெவலில் இருக்க போதுங்க மாநாடுக்கு. நம்ம சிம்புவோட மாநாட்டுக்கு அப்புறம் இந்த ராஜவம்சம் வனம் அதுவும் ரிலீஸ் ஆகுதுங்க. கண்டிப்பாக மாநாடு கூட போட்டி போடுமான்னு தெரில. சசிகுமார் படம் ராஜவம்சம் வேறு எல்லாம் பார்ப்போங்க எப்படி இருக்குன்னு தெரியல. மாநாடு ஆனால் கண்டிப்பாக ரிலீஸ் ஆகுது, 25 போய் பாருங்கள் மறக்காமல். நாளைக்கு உங்கள் டிக்கெட்டை புக் பண்ணிட்டு போய் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் தலைவன் ஹைதராபாத்தில் ப்ரொமோஷன் ஒர்க்கில் வேறு லெவலில் இருக்கார், அதுவும் பார்த்துக்கிறீங்க பிக்ஸில் ரிலீஸ் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் மாநாடோட ஒரு பிக்கும் ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க, வேறு லெவலில் இருந்துச்சிங்க. அது பிரேம்ஜி கிரியாணி கலையதர்ஷன் இந்த வேறு லெவலில் இருந்துச்சு. மட்டும் இல்லாமல் மாநாடு யூஎஸ்ஏ தேட்டர் லிஸ்ட் ரொம்பவே அதிகமாக இருக்குங்க, வேறு லெவலில் வாங்கிக்கிறாங்க படத்தை. அதுவும் ஹைப் அங்கே நல்லாவே கிரியேட் ஆகிருக்குங்க. எஸ்ஜே வர்சஸ் எஸ்டிஆர் வேறு லெவலில் இருக்க போதுங்க. சிம்புவோட மாநாடு கடைசியாக யூஎஸ்ஏலும் தெரியாது, நிறையா தேட்டர்ஸ் வாங்கிக்கிறாங்க. நீங்களே அந்த லிஸ்ட்டை படிச்சுக்கோங்க. தாங்க எஸ்டர் ஃபேன்ஸ், இன்றைக்கி ஆரம்பிக்கிற திருவிழா, இன்றைக்கி தாங்க தீபாவளி, வேறு லெவலில் இருக்க போதுங்க. மாநாடு ஃபேன்ஸ்லாம் ஒரு வழியாக ரிலீஸ் ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களா திருவிழா பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ்.